உத்தரப்பிரதேச சுல்தான்பூர்ங்கிற ஜில்லால சர்சால்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க இருக்கிற ஜமீன்தார் டாக்கூர் ஹர்ஷ்வர்தன் கிட்ட நிறைய சொத்து இருந்துச்சு. வயல், தோட்டம், துறவு இதெல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு சமயம், முன்சி சார், அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல கொஞ்சம் கூட பழச்செடி பூச்செடி எதுவுமே மலர மாட்டேங்குது. பீக்கு இறந்ததுல இருந்து அந்த தோட்டமே வறண்டு போயிடுச்சு. மரங்கள்லாம் காஞ்சி போறது நல்லது கிடையாது. அந்த இடத்த பாத்துக்கிறதுக்கு அங்க யாராவது ஆளை வைங்க. அவங்க அந்த தோட்டத்தை மட்டும் பாத்துக்கிட்டா போதும். முதலாளி, அந்த தோட்டம் கடந்த 2 வருஷமா வறண்டு போய் தானே கிடக்குது. அந்த தோட்டத்தை பாத்துக்கிறதுக்காக யாரையாவது ஒருத்தர நியமிச்சுதான் ஆகணும். அவங்க இருக்கிறதுக்கு அங்க ஒரு குடிசைய போட்டு கொடுங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கான மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. சம்பளம் தனியா கொடுப்போம். சரிங்க முதலாளி, அப்படியே பண்ணிடுறேன். இன்னைக்கே யாருகிட்டயாவது பேசி பாக்கறேன். நீங்க கவலைப்படாதீங்க. மனோரத் கிராமத்துல போய் எல்லார்கிட்டயும் கேட்டாரு. யாராவது அந்த கிணத்து பக்கத்துல இருக்கிற நிலத்தை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? நானே அங்க வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லுவேங்க. ஆனா எனக்கு என்ன குழந்தை கூட்டிங்க இருக்குங்க. அங்க ஏதோ பேயோ ஆத்மாவோ வளாத்திக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டேங்க. என்ன உளறிட்டு இருக்கிற மைப்பால், இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்ல, அதை பார்த்ததும் கிடையாது. இந்த மாதிரி ஜனங்க பொருளைய கிளப்பி நல்ல இடத்த கூட பேய் இடமா மாத்திடுறாங்க. மோன்சி ஐயா, நான் என்ன கேள்விப்பட்டனோ அதை தானே சொன்னேன். எதிர்க்க சந்து வரத அவங்க கவனிச்சாங்க. சந்து, நீ ஒரு தனி ஆளு. நீ ஏன் அந்த கிணத்து பக்கத்துல இருக்கிற தோட்டத்தை பாக்குற வேலையை செய்ய கூடாது? இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? நானே பாத்துக்கறேன். ஆனா சம்பளம் நல்லா கொடுப்பாங்க இல்லையா? ஆமாப்பா, டாகூர் சாரே சொன்னாரு, ஒரு குடிசையும் அப்புறம் சாப்பிடறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காரு. எனக்கு என்னங்க இருக்கு, நான் எங்க வேணாலும் கிடப்பேன். அது மட்டும் இல்லாம நானும் ஒரு வேலையை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த வகையிலயாவது செடி கொடிங்களை பாத்துக்கிற புண்ணியமாவது எனக்கு கிடைக்கும். அப்படின்னா சரிப்பா, இன்னைக்கே அங்க குடிசை கட்டுற வேலைய நாங்க ஆரம்பிச்சிடறோம். நீயும் வந்து கொஞ்சம் பாத்துக்க எங்க என்ன பண்ணணும்னு. அவங்க ரெண்டு பேரும் கிணத்துக்கிட்ட இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போனாங்க. முன்சியா, இங்கேயே தோட்டத்து பக்கத்துலயே ஒரு குடிசைய போட்டு கொடுத்துருங்க. இங்க ஹேண்ட் பம்பும் இருக்கு. பரவாயில்ல, இந்த இடத்துல நல்ல வசதி எல்லாம் இருக்கு. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள குடிசை ரெடி ஆயிடுச்சு. சந்து தன்னோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அந்த குடிசைக்கு வந்துட்டான். முன்சி மளிகை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. சந்து, நீ இன்னைக்கு கொஞ்சம் சோர்ந்து போயிருக்க, வா இன்னைக்கு நம்ம வீட்லயே வந்து சாப்பிடு. நாளையில இருந்து நீயே சமைச்சிக்க. சரிங்க முன்சி ஐயா, இன்னைக்கு ஏதாவது செய்யறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்ல. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ராத்திரி ஆயிடுச்சு. சந்து கிட்ட ஒரு பெட்ராமாஸ் லைட்டும் ஒரு கம்போ இருந்துச்சு. மறுபடியும் குடிசைக்கு வந்தான். நேரா போய் தூங்க போயிட்டான். நாள் முழுக்க வேலை செஞ்சு களைச்சு போயிட்டான். அது மட்டும் இல்லாம முன்சி வீட்டுல நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டது உடனே தூக்கம் வந்துடுச்சு. பாதி ராத்திரி இருக்கும், அப்பதான் அவன் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தா அங்க யாரும் இல்ல. போன நாய் ஏதாவது வந்திருக்கோம். திடீர்னு அவன் குடிசைக்கு பின்னாடி யாரோட வளையல் சத்தமும் அப்புறம் கொலுசு சத்தமும் அவனுக்கு கேட்டுச்சு. அவன் வெறும் காலோட அந்த குடிசைக்கு பின்னாடி போனான். ஆளே இல்லாத இடத்துல இங்க யார் இருப்பாங்க? அங்க இருக்கிற பயங்கரமான உருவத்தை பார்த்ததும் வாயடிச்சு போய் நின்னான். அங்க ஒரு பயங்கரமான பேய் உட்காந்து எலும்ப சாப்பிட்டுட்டு இருந்தது. அதோட தலைமுடி களைஞ்சிருந்தது. கையில ரத்த கரை இருந்துச்சு. அங்க பேய் சந்து வரவுக்காக காத்துட்டு இருந்தது. வந்துட்டியா நீ? ஒன்னா மாதிரி ஆரோக்கியமான ஆளை எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிடுவே. நான் தான் சம்பா. இந்த இடத்துல ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இடம் கிடைச்சது. நீ குடிசைய கட்டிக்கிட்ட, இனிமே அவ்வளவுதான். உனக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருக்கு? நான் இந்த தோட்டத்தை பாத்துக்கிறதுக்காக தானே வந்தேன். எனக்கும் எந்த எதிரியும் கிடையாது. உன்னோட கிராமத்து ஜனங்க என்ன அடிச்சு அடிச்சு கொன்னு இதே இடத்துல என்ன புதைச்சிட்டாங்க. நான் எல்லாரையும் அவங்கவுங்க சேர வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன். அதான் நீ பழி வாங்கிட்டிய. அதுக்கப்புறம் என்ன? எதுக்காக நீ என்ன கொல்றதுக்கு பாக்கற? ஏன்னா எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. வாய மூடு. இப்படி சொல்லிட்டு சந்துவ பிடிக்க போச்சு. சந்து அந்த இருட்டுல தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓடினான். அந்த பேயும் அவன் பின்னாடியே வந்துச்சு.
நீ எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர? சந்து நேரா அவனோட வீட்டுக்கு ஓடினான். அவன் தன்னோட வீட்டு கதவை உள்ள இருந்து பூட்டிக்கிட்டான். அப்புறம் கதவு கிட்டயே உட்காந்து தன்னைத்தானே அவன் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே கதவத்தர அது இங்கேயும் வந்துடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? பாட்டி சொல்லிருக்காங்கல்ல, பேயோட மொத்த சக்தியும் அதுங்களோட தலைமுடியில தான் இருக்கும்னு. எப்படியும் நான் சாகத்தான் போறேன். எதுக்கும் ஒரு முறை இத முயற்சி பண்ணி தான் பாத்துறேனே. வா, என்ன கொண்டு சாப்பிடணும்னு தானே நினைக்கிற? வா, வந்து என்ன கொள்ள. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரமா என் வழிக்கு வந்துட்ட. உடனே சந்து அந்த பேயோட தலைமுடிய பிடிச்சி வெட்டினான். என்ன பண்ணிட்ட? என்ன, என்னோட எல்லா சக்தியும் போயிடுச்சு. என்னோட தலைமுடிய என்கிட்ட கொடுத்துரு. இந்த தலைமுடிய குடில இருக்கிற தாந்திரிகர்கிட்ட கொடுக்க போறேன். அவரால மட்டும்தான் உன்னை தன்னை வசப்படுத்தி சரி பண்ண முடியும். வா முன்னாடி வா. இந்தா முதல்ல என் கைய தொட்டு பாக்கலாம். வா முன்னாடி வா. இந்தா முதல்ல என் கைய தொட்டு பாரு. இப்படி சொல்லிட்டு அந்த பேயோட முகத்திலேயே இவன் குத்த ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிடு, இனிமே நான் பக்கமே வரமாட்டேன். ஆனா என் தலைமுடிய எந்த தாந்திரிகர்கிட்டயும் குடுத்துறாத. இப்ப இங்க இருந்து போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? சொல்ல சொல்ல. பேய் அங்க இருந்து ஓடிடுச்சு. மறுநாள் சந்து கிராமத்து ஜனங்க கிட்டயும் டாக்டர் ஹர்ஷவர்தன் கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்லி அந்த பேயோட தலைமுடிய காட்டினான். அப்புறம் சந்தோட தைரியத்தை பத்தி தான் அந்த கிராமத்து முழுக்க பேச்சு. டாக்டர் சாரும் சந்துக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தாரு. டாக்டர் ஐயாவோட அந்த தோட்டம் மறுபடியும் பழம் பூக்களோட நிறைஞ்சு போச்சு. என்னோட ஹஸ்பண்ட் யூபி போலீஸ்ல இருக்காரு. எங்களுக்கு புதுசா இப்பதான் கல்யாணம் ஆச்சு. எங்க கிட்ட நிறைய பொருட்கள் இல்ல, அதனால என் ஹஸ்பண்டோட டியூட்டிக்கு ஏத்த மாதிரி இடங்களை மாத்திக்கிட்டே இருப்போம். கொஞ்ச நாள் அவரோட போஸ்டிங் பரேலியில இருந்தது, அப்புறம் முராபாத் இல்லைன்னா ராம்பூர். அந்த சமயத்துல நாங்க பரேலியில இருந்தோம். என் ஹஸ்பண்ட் 1 வீக் டே அண்ட் நைட் டியூட்டில இருந்தாரு. ஒரு நாள் சாயந்தரம் வெஜிடேபிள்ஸ் அப்புறம் கிராசரி வாங்கறதுக்காக நான் பேக் எடுத்துக்கிட்டு ரோட்ல நடந்து போனேன். அது எனக்கு புது ஊரு. அப்புறம் ரோட்ல எந்த காய்கறி காரனையும் காணோம். போக போக ஆளே இல்லாத ஒரு ரோட்ல நான் போயிட்டு இருந்தேன். இங்க காய்கறி எங்க கிடைக்குதுன்னு யாருக்கிட்டயாவது கேட்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரு லேடி தலையில துணியை போட்டுக்கிட்டு வந்ததை பார்த்தேன். நான் அவங்களை நிறுத்தி கேட்டேன். ஆண்டி இங்க பாருங்களேன், நான் இந்த ஊருக்கு புதுசு, இங்க எங்க காய்கறி கிடைக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த லேடி தன்னோட தலையில இருந்து முக்காடை எடுத்தா. நான் உண்மையிலேயே பயங்கரமா பயந்துட்டேன். ஏன்னா அந்த லேடியோட முகம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. என்னமோ அவங்க மூஞ்சி எல்லாம் எரிஞ்சு போன மாதிரி இருந்தது. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல காய்கறி மண்டி இருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த லேடி போயிட்டாங்க. சரி, வேற யாருக்கிட்டயாவது கேக்கலாம்னு நான் யோசிச்சேன். சரி, எதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போய் பாக்கலாமேன்னு போனேன். ஒருவேளை மண்டி அங்க இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கிரவுண்ட் தெரிஞ்சது. பெரிய வால்ல ஒரு பெரிய கேட்டும் இருந்துச்சு. அந்த மார்க்கெட்டுக்குள்ள நான் நுழையதான் இருந்தேன். அப்ப யாரும் என் காதல ஏதோ சொல்ற மாதிரி இருந்துச்சு. நான் அக்கம் பக்கத்துல பார்த்தா அங்க யாரும் இல்ல. நான் அந்த கிரவுண்டுக்குள்ள போனதும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. வெளியில இருந்து பாக்கிறதுக்கு தெரியவே இல்ல, அதாவது உள்ள இவ்வளவு பெரிய மண்டி இருக்குன்னு. அந்த மார்க்கெட்டுக்குள்ள வெறும் காய்கறிங்க மட்டும் இல்ல, மீன் அப்புறம் மத்த கடைங்க எல்லாம் கூட இருந்துச்சு. ஆரம்பத்திலேயே பெரிய ஊறுகாய் கடை ஒண்ணு இருந்தது. நான் அந்த கடைக்குள்ள போயிட்டேன். ரொம்ப பெரிய பெரிய பாத்திரத்துல கிட்டத்தட்ட எல்லா வகையான ஊறுகாய்களும் இருந்தது. அப்பதான் யாரோ என் காதல ஏதோ சொன்னாங்க, இங்க இருந்து ஓடி போயிடு. இப்பவும் யாரும் பக்கத்துல இல்லவே இல்ல. நான் அந்த குரல் மேல கவனத்தை செலுத்தாம ஊறுகாய்களை பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த கடைக்கு வெளியில அந்த கடைக்காரர் நின்னுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அங்க இருக்கிற ஊறுகாய டேஸ்ட் பண்ணி பாக்கலான்னு பார்த்தேன். நான் ஊறுகாய எடுக்கிறதுக்காக கைய வச்சேன். அந்த ஊறுகாய் பாத்திரத்துல இருந்து ஒரு எரிஞ்சு போன கை திடீர்னு வெளியே வந்து என் கழுத்தை பிடிச்சிருச்சு. நான் கத்தணும்னு நினைச்சேன். ஆனா எரிஞ்சு போன அந்த கைகள் என்ன எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னால சத்தம் கூட போட முடியல. நான் என் கழுத்தை திருப்பி வெளியே பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அங்க பார்த்தா அந்த கடைக்காரனையும் காணோம். யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க பிளீஸ். பக்கத்துல இருந்த ஊறுகாய் பாத்திரத்துல ஒரு கத்தி இருந்துச்சு. நான் அந்த கத்தியை எடுத்தேன். என் கழுத்தை பிடிச்சிருந்த அந்த கைய நான் வெட்டி போட்டேன். அப்பதான் அந்த எரிஞ்சு போன கை என் கழுத்தை விட்டுச்சு. நான் அங்கிருந்து பயந்து உடனே அந்த கடையை விட்டு வெளியே வந்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு என் ஹஸ்பண்டுக்கு உடனே போன் பண்ணணும்னு, இல்ல சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும்னு தோணுச்சு. ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு என்ன தடுக்கிற மாதிரி உணர்ந்தேன். இப்ப காய்கறியை நான் வாங்கிக்கிட்டு தான் வெளியில போகணும்னு முடிவு பண்ணேன். கொஞ்ச தொலைவுல ஒரு ஆளு உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வித்துட்டு இருந்தான். நான் சீக்கிரமா போய் அவர்கிட்ட சாமான வாங்கினேன். அப்புறம் வாங்கினத பையில போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன்.
கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் அந்த கடைக்காரர் கிட்ட 500 ரூபாய் பணத்தை கொடுத்தேன். அதோட பேலன்ஸ் பணத்தை வாங்குறதுக்கே மறந்துட்டேன். நான் மறுபடியும் அந்த கடைக்காரர் கிட்ட போனேன். ஆனா அவர் அங்க இல்ல. அந்த இடத்துல ஒரு மட்டன் கடை இருந்துச்சு. அந்த கசாப்பு கடைக்காரர் மீட்டர் ரொம்ப பயங்கரமா வெட்டிட்டு இருந்தான். அந்த ஆள்கிட்ட எதையும் கேட்கிற தைரியம் என்கிட்ட இல்ல. ஆனா அந்த ஆளே என்கிட்ட பேசினான். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு ஏதாவது வெட்டணுமா? அந்த ஆளோட சிரிப்பு என்ன பயமுறுத்திடுச்சு. வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்ன மேடம் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இங்க இருந்து நீங்க வெறும் கையோட போக முடியாதே. அந்த கசாப்புக்காரன் பக்கத்துல இருந்த பக்கெட்டை தூக்கினான். அதுல ஆட்டோட ரத்தம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கெட்ல இருந்த ரத்தத்தை என் முகத்துல ஊத்திட்டான். நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். உடனே மார்க்கெட்டை விட்டு வெளியில ஓடினேன். ஆனா அங்க பார்த்தா கேட்டு மூடி இருந்தது. யாரோ வெளியில இருந்து அந்த கேட்டை மூடிட்டாங்க. கேட்டை திறங்க, கேட்டை திறங்க. நான் திரும்பி பார்த்த போது அந்த மார்க்கெட்ல இருந்த கடைக்காரங்க எல்லாரும் பிரேத ஆத்மாக்களா மாறி இருந்தாங்க. அவங்க எல்லாரும் எரியற கட்டையை எடுத்துக்கிட்டு என் பக்கமா வந்துட்டு இருந்தாங்க. நான் பர்ஸ்ல இருந்து என்னோட மொபைலை எடுத்து என் ஹஸ்பண்டுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னாரு, என்ன தைரியமா இருக்க சொன்னாரு, யாரையாவது உடனே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. எல்லாம் பிரேத ஆத்மாக்களும் சிரிச்சுக்கிட்டே என் முன்னாடி வந்தாங்க. நாலாபுறமும் அதுங்க என்ன சூழ்ந்துடுச்சுங்க. என்ன போக விடுங்க, உங்களுக்கெல்லாம் என்கிட்ட என்ன வேணும்? அவங்க என் பேச்சை கேட்கவே இல்லை. என் துணியில நெருப்பு வச்சுட்டாங்க. நான் உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சேன். அப்பதான் வெளியில இருந்து யாரோ கேட்டை திறந்தாங்க. வெளியில கேட்டை திறக்கிற சத்தம் கேட்டதுமே பிரேத ஆத்மாக்கள் மறைஞ்சிடுச்சு. அங்க இருந்த கடைகளும் காணாம போயிடுச்சு. அந்த கிரவுண்ட்லயே நான் ஒருத்தி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெளியில இருந்து 2 போலீஸ்காரங்க கேட்டு திறந்தாங்க. அவங்கள என் ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சிருந்தாரு. என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, இது பேய்களோட மண்டி. அந்த ஆத்மாக்கள் என்ன என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. என் மேல ரத்தத்தை ஊத்துச்சு, என் மேல நெருப்பியும் வச்சிருச்சுங்க. மேடம், உங்க மேல ரத்தமும் கிடையாது, நீங்க எரிஞ்சும் போகல. அப்புறம் நீங்க இந்த கிரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிரவுண்ட் கிட்டத்தட்ட 5 வருஷமா பூட்டி இருக்கு. முன்னாடி இங்க ஒரு மார்க்கெட் இருந்தது. ஆனா ஒரு தடவை இந்த மார்க்கெட்ல தீ பத்திக்குச்சு. தீபாவளி நேரம், மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருந்தது. மார்க்கெட்ல ஒரே கலவரம். அந்த விபத்துல பெண்கள் குழந்தைங்க எல்லாம் இறந்துட்டாங்க. நிறைய ஜனங்க எரிஞ்சு செத்துட்டாங்க. சரி, நீங்க எங்க கூட வாங்க. ஆனா நான் இங்க இருந்து காய்கறிகள் எல்லாம் வாங்கினேன், இங்க பாருங்க. நான் பைக்குள்ள கைய விட்டு காய்கறிகளை எடுக்க பார்த்தேன். ஆனா பேக்ல ஒண்ணுமே இல்ல. அப்புறம் நான் என் பர்ஸ் செக் பண்ணேன். அந்த 500 ரூபாய் நோட்டு என் பர்ஸ்ல தான் இருந்துச்சு. இங்க ஒரு மண்டி இருந்ததை நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லாம போயிடுச்சு. வீட்டுக்கு போனதும் நான் முதல்ல என் முகத்தை கண்ணாடியில பார்த்தேன். ரத்தம் இருந்ததுக்கான அறிகுறியும் என் முகத்துல இல்ல. நான் எரிஞ்சு போகவும் இல்ல. இன்ன வரைக்கும் அந்த சம்பவத்தை பத்தி சொல்லி யாரையும் என்னால நம்ப வைக்க முடியல. என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட முடியல. ஆனா அந்த சம்பவத்தை என்னால இன்னும் மறக்கவே முடியல. இப்ப எந்த ஊர்ல இருக்கிற ஒரு மண்டிக்கு போறதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.